ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கடல் பூங்கா மற்றும் முக்கடல் டேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் இது எங்களுக்கு தெரியாது, என்னெல்லாமோ சம்பவங்கள் உள்ள இருக்குது, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் சரியாகாது. இங்கே ஒருத்தர் இருக்காரு, பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா, இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப 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 வந்து பாராட்டுகள். முழுசா பாருங்க, சீக் பண்ணாதீங்க, நல்ல விஷயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கடல் பூங்கா மற்றும் முக்கடல் டேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்த வழி அதுதான், காமி இங்கே வா அப்படி என்ட்ரன்ஸ் அண்ணா இருக்குது. ஸோ அங்கோடி தான் வந்தோம். என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களுக்கு வந்து 5 ரூபா, சின்ன ஆட்களுக்கு வந்து 2 ரூபா தானே, 2 ரூபா. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது யூனிஃபார்மில் இல்லை வந்து காலேஜ் சார்பாட்டோ யாராவது வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலி ஃப்ரீ தான். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ணா தான் இருக்குது சயின்ஸ் எக்ஸிபிஷன். ஸோ பூங்காக்கெல்லாம் நம்ம அப்புறமா போகலாம், டேமுக்கு அப்புறமா போகலாம், முக்கியமாக இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து நம்ம போய் பார்க்கலாம். உண்மையிலே நாங்கள் ஒர்க்காக உள்ளே போய் பார்த்தோம், உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, உள்ள என்னெல்லாம் கான்செப்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் இது எங்களுக்கு தெரியாது, என்னெல்லாமோ சம்பவங்கள் உள்ளே இருக்குது, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் சரியாகாது. இங்கே ஒருத்தர் இருக்கார் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபிசிக்ஸ், அது என்னடா இது ஃபிசிக்ஸ் சம்மந்தமானது என்னடா அப்படிலாம், என்ன சம்மந்தமானது இங்கேவா, அது என்ன சம்மந்தம்னு ஒன்று சொல்லுடா. அது வந்து சயின்டிஃபிக்ஸ் ஃபிசிக்ஸ் சம்மந்தமான என்ன ஒரு சம்பவம் உள்ளே இருக்குது, போய் பார்ப்போம், போய் பார்ப்போம். ஃபுல்லாக வந்து கார் அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் காரை வந்து வெளியே தான் விட்டுட்டு வரணும். இதோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சயின்ஸ் எக்ஸிபிஷன் போய் பார்க்கலாம் ப்ரோ, வாங்க. ஒன்று தானே ப்ரோ, என்ன வாய்ப்புல போட்டுக்க என்ன? ஸோ இதெல்லாம் தான் சம்பவங்கள் உள்ள போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருட்கள். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதாவது 5th டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து இதெல்லாம் வந்து என்னது, இது வந்து 243 ரொம்ப ரொம்ப பயன்படும். வீடியோவை பொறுத்திருந்து பாருங்கள், முழுசாக பாருங்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா, இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப 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 வந்து பாராட்டுகள். அதுதான் பாலாஜி உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாத்தையுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டப்படுறது தலைவரே. வணக்கம், இவர் தான். ஏன்னா நாங்கள் என்ன நினச்சோன்னா நாங்களாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினச்சோம், ஆனால் கண்டிப்பாக அது நடக்காது சாத்தியம், தெரிஞ்ச ஒரு ஆள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால இங்கே இருந்த பாலாஜி அண்ணனை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் தான் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, போகலாம். ஓ, வெல்கம் டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் முக்கடல். ஸோ பாருங்கள், நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதை நினச்சா, இதை பார்த்த உடனே நீங்கள் பார்க்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, இது பார்க் கிடையாது, இது ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன். என்னெல்லாம் இருக்குது, முதல்ல இருந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏதோ பண்ணுறாரு, ஃபோக்கஸ் ஆஃப் எனர்ஜியா, என்ன சம்பவம் சத்தியமாக எங்களுக்கு தெரியல, அவர்கிட்டே கேட்போம். ஓகே, என்ன 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 பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் ஆகும். இப்ப
இப்போ வந்து கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கு. ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சர்க்குலர் பார்ட் வந்து கம்ப்ளீட் சவுண்ட் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி ரேடியஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதோட மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓ பார்த்தீங்களா மங்களே, இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியில் வந்து இந்த கைனடிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு சவுண்ட் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேஷன் ஆகிறது பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரேடியஸ் கம்மியாக அதோட மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்போ வந்து பாலோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதான் வந்து சர்வீஸில் ஃபைனல் எந்த இடத்துல விட்டோமோ அந்த ஃபைனலாக எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல. ஸோ இவ்வளோ ஏரியாக்குள்ளாலே எத்தனை எனர்ஜி டோட்டலாக 5 எனர்ஜி பார்த்துருவோம். ஸோ இதுதான் சர்க்கஸ் ஆஃப் எனர்ஜி மக்களே, பார்த்துக்கோங்க. எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க அடுத்தது போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் எண்டட் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து பாலாஜி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கள் ப்ரோ, இது என்னது, என்ன சம்பவம், ஒரு கோன் மாதிரி ஒன்று நடுவில் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்பிளைண்டோட நேம் வந்து டபுள் எண்டட் கோன். எந்த ஒரு ஆப்ஜெக்டோட ஈக்விலிபிரியம் பொசிஷனோ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து தான் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் தான் இருக்கும். சரி, இப்போ நான் இது வந்து ஒரு ஈக்விலிபிரியம் பொசிஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். கிராவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால தான் இதோட ஈக்விலிபிரியம் பொசிஷன் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டை சொல்லுவோம். ஸோ இது சரிவாக இருந்தாலும் போகாது நடுவில் வந்து ஸ்டேபிளாக வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இதெல்லாம் பேசிக் சயின்ஸ் இது கூட தெரியாமல் இருக்கான் நம்ம. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அதனால தானே பாலாஜி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, இது நடுவில் ரெஸ்ட் ஆகும் அப்படிதானே, இந்த மாதிரி ரெஸ்ட் ஆகி நிற்கும். ஸோ இதுதான் டபுள் எண்டட் கோன். ஓ, மூணாவது என்னன்னா அங்கே ஃபஸ்ட் ஆர்டர் லெவர். சரியா, இது என்ன சம்பவம்? ஓகே, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட நேம் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லெவர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுத்தையும் லிஃப்ட் பண்ணும்போது நம்ம ஒன்று ஃபீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் இருக்காது, செகண்ட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், தேர்டு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். என்ன ரீசன்? ரெண்டும் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் லென்த்து சேம் வெயிட்டு தான். ஏன் வெயிட்டு டிஃபர் ஆகுது அப்படின்னா இந்த எண்டை வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆகுன்னு சொல்லுவோம், அந்த எண்டை வந்து லோட் எண்டுன்னு சொல்லுவோம். லோட் எண்ட்லேருந்து அந்த ஃபல்க்ரம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் போது நம்ம எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஆமாம், இது பாருங்கள் டிஸ்டன்ஸ். இது என்னது, என்ன சொல்லுவாங்க, ஃபல்க்ரம். என்னது ஃபல்க்ரம்? ஃபல்க்ரமா மாப்பிள்ள இங்கே காமி. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்று வந்து டிஸ்டன்ஸ் கூட கூட வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வெயிட் குறவாக இருக்கும், இது கொஞ்சம் மீடியம் வெயிட்டாக இருக்கும், அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ராம் இருக்க தூக்காமி எவ்வளோ முக்கிறா பாருங்க. இல்லை ஜிம் போகிறனால ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது ஈஸியாக இருக்குது, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது அதோட ஈஸியாக இருக்குது. ஒத்த கே வச்சே தாத்துடலாம், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தாக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் லிவர். ஸோ அடுத்தது வந்து ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு கோண உந்தம். கோண உந்தம் இல்ல, யாராவது உட்காரணும் ராம் உட்கார். சத்தியம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஷூட்டிங் நம்ம வந்து டீசென்ட் ஆயிரணும். ஸோ ராம் இப்போ உட்காந்துட்டான், என்ன பண்ண போறோம் பாஸ் சொல்லுங்க. இனிஷியலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து சுற்றி விட போகிறோம். இப்போ ஒரு நார்மலாக அவர் சுற்றி வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருப்பார். இப்போ அடிஷ்னல் வெயிட்டை வந்து கிராவிட்டி எகென்ஸ்டாக கிட்ட கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ஏன்னா மாதம் மூண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சரி, அந்த லிவரை பிடிச்சிக்கோங்க. ஸோ இவர் என்ன பண்ணணும், சுற்றி விடும்போது அந்த லிவரை கிட்ட கொண்டு வரணும். கிட்ட வரும்போது ஸ்பீடாக இன்னும் ஸ்பீடாக சுத்தம் அப்படிதானே, அது வெளியே கொண்டு போங்க. போதும், கிட்ட கொண்டு வாங்க. ஸ்பீடாக சுத்துதா? கிட்ட கொண்டு வந்தால் ஸ்பீடாக சுத்தம் இல்லை ப்ரோ. ஆமாம். ஸோ அந்த லிவரை வந்து கிட்ட அவன் கொண்டு வரும்போது இன்னும் ஸ்பீடாக சுற்றுது. இல்லை, ரெண்டு லிவரையும் கொண்டு வந்தா இன்னும் ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீடாக சுற்றுது, ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணு, அடி விட்ருங்க. ஸ்லோ ஆகிட்டு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இந்த கோண உந்தம். எதனால் அது அப்படி?
இப்போ F is equal to MA அப்படினு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் F is equal to MA படிச்சியா MA ஆ சரி படிச்சோம் மாஸ் இன்கிரீஸ் ஆக ஆக்சலரேஷன் வந்து பாத்தீங்க அப்படினா இன்கிரீஸ் ஆகும் சரி ஓகேங்களா அந்த கான்செப்ட் தான் இருக்கு மாஸ் இன்கிரீஸ் ஆக ஆக்சலரேஷன் இன்கிரீஸ் ஆகும் எப்படி மாஸ் இன்கிரீஸ் ஆக ஆக்சலரேஷன் இன்கிரீஸ் ஆகுமா அதனால தான் இது சரி இறங்கி வா அடுத்து போலாம் டேவிட் மிரஸ் கண்ணாடி அடுத்து கண்ணாடி மூணு கண்ணாடி இருக்கு என்ன கண்ணாடி என்ன இது இந்த வாடா அந்த கண்ணாடி காமிரர் எங்க காமி பிளைன் மிரர் காமிடா மூணு கண்ணாடி இருக்கு இதுல வந்து இப்போ பாக்குறது வந்து பிளைன் மிரர் எப்படி இருக்கு இது வந்து ஆக்சுவல் இமேஜ் நம்ம மிரருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் சரியா இது வந்து நார்மல் பிளைன் மிரர் ஜிம்மு போண்டாம் போ மிரர் முன்னாடி நின்னா போதும் போட்டோ எடுத்து போட்டா போதும் ஸோ இது கான்கேவ் மிரர் இது வந்து அது ஆர்டினரி மிரர் இது கான்கேவ் இது வந்து லைட்டாக உள்ளே பார்த்து பெண்ட் ஆயிருக்குல்ல அந்த மிரர் ஸோ இது ஒரு மிரர் இருக்கு இது வந்து கான்வெக்ஸ் மிரர் கான்வெக்ஸ் நம்மளோட இமேஜை வந்து இது வந்து டிமினிஷ் பண்ணி காமிக்கும் அதாவது சின்னதாக்கி காமிக்கும் நம்ம நார்மல் வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்ணுற மிரர் வந்து இந்த மிரர் தான் இந்த மிரர் தான் அயன் போ என்ன பண்ண போகிறோம் கெப்ளர்ஸோட தேர்ல வந்து இத வச்சு பார்க்கலாம் கெப்ளர்ஸ் தேர்ட்ல கெப்ளர்ஸ் தேர்ல என்ன சொல்லுது அப்படினா இப்போ வந்து சூரியன் கிட்ட பூமி போகும்போது ஃபாஸ்ட் ஆகும் பூமி வந்து சூரியன் கிட்ட இருந்து தொலைவா இருக்கும்போது ஸ்லோவாகவும் ரொட்டேட் ஆகுது அப்படினு சொல்லிருப்பாங்க சரியா அத வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த அயன் பால் வந்து நம்ம வந்து எர்த்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த ஹோலை வந்து சன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அயன் பால் வந்து எர்த் தான் ஹோல் வந்து சன் தான் இது வந்து கெப்ளர்ஸ் லா சம்மந்தமானது ஓகே பார்த்துக்கோ பார்த்தீங்கன்னா கிட்ட வரும்போது ஃபாஸ்ட் ஆகும் வெளியே வரும்போது ஸ்லோவாகவும் ரொட்டேட் ஆகும் ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும் கிட்ட போகும்போது ரொம்ப ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும் ஸோ அந்த அயன் பால் தான் வந்து எர்த்து மஞ்சள் கலரில் இருக்குது சன் இந்த எக்ஸ்பிரிமெண்டோட பேர் என்னது கெப்ளர்ஸ் லா தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியாதவங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிருக்கோம் இன்னும் நிறைய இருக்குது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ரெண்டு பார் சைக்ளோயிடல் பேத் இது சைக்ளோயிடல் பேத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் ரெண்டு பாலை வச்சுருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவார் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட நேம் வந்து சைக்ளோயிடல் பேத் லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 11 feet இது வந்து 12.5 feet இப்போ நான் ரெண்டத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணி விடுறேன் எது வந்து ஃபஸ்ட்டு பாட்டமாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அங்கே போ அதில் போய் பின்னாடி சைக்ளோயிடல் பாத்தில் இருக்க அந்த பால் தான் வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் வந்து ரீச் ஆச்சு என்ன ரீசன் அப்படின்னா லென்த் வைஸ் சைக்ளோயிடல் பாத் வந்து 1.5 feet வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே சைக்ளோயிடல் பாத் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் வந்து ரீச் ஆகும் என்ன ரீசன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்லோப்பு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதாவது சேஞ்ச் ஆகுது எப்படி சேஞ்ச் ஆகும் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இதோட மொமெண்டம் வந்து ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதே இந்த ஸ்லோப் நார்மல் ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டில் அதோட ஸ்லோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டண்டாக இருக்கும் சரி அதான் ரீசன் வேறு எதுவும் கிடையாது ஓ பார்த்தீங்களா சைக்ளோயிடல் பேத்தில் போட்ட பால் தான் என்னதான் லென்த் அதிகமாக இருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்தது ஸோ அடுத்தது லூப் த லூப் இதுக்கு பேர் என்னன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் மந்தோட நேம் வந்து லூப் த லூப்
இப்போ நார்மலாக ஒரு லூப் தான் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பென்ல பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து த்ரீ லூப்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த த்ரீ லூப்ஸை வந்து இந்த பால் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒர்க்கா கூட இந்த லூப் வந்து சின்னதாக ஆக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீடு வந்து அந்த ஒவ்வொரு லூப்போட ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகிட்டே வருது. ரேடியஸ் கம்மியாக கம்மியாக பாலோட மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ பாலோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் பாலோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. அதனால தான் வந்து அந்த த்ரீ லூப்ஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஆமாம் ஒரு நிமிஷம். இப்போ இதே நான் வந்து ஹாஃப் வேல இருந்து இதை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த மூணு லூப்பையும் கம்ப்ளீட் பண்ணுமானா? கம்ப்ளீட் பண்ணாது நடுவீங்க. ஸோ ஹாஃப் வேலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு பாலை. மூணு லூப்பையும் கம்ப்ளீட் பண்ணுதான்னு பார்ப்போம். கம்ப்ளீட் பண்ணலை பாதியில் நின்று ஃபோர்ஸ் வந்து அதுலேருந்து தான் கரெக்டாக இருக்குது. இதோட ரீசன் என்ன அப்படின்னா அது ஏன் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரீசன் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த மூணு லூப்பையும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அளவுக்குரிய எனர்ஜியை வந்து பால் வந்து கெயின் பண்ணிக்குது. இதே ஹாஃப் வேலேருந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மூணு லூப்பையும் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு அந்த எனர்ஜியை வந்து இது வந்து கன்சியூம் பண்ணிக்கல. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே சூப்பராக இருந்துச்சு. ஹைட்டு அந்த ஸ்லோப்போட இது பாலோட டைமென்ஷன் டைமென்ஷன் எல்லாமே கால்குலேஷனில் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சரியா. பாலோட வெயிட் இன்க்ளூடிங் பாலோட வெயிட் ஹைட்டு ஹைட் ஸ்லோப்பு ஸ்லோப்பு எல்லா ரொட்டேஷன் ரொட்டேஷன் அந்த எல்லாம் அந்த எல்லா ரேடியஸுமே எல்லாமே வந்து டைமென்ஷன் உண்டு. எல்லாம் இருக்க எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டும் செம்ம. உண்மையிலே இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து இது வரைக்கும் பார்த்ததில் எங்களுக்கு உண்மையிலே உண்மையிலே நல்லா இருக்கு. சின்ன சின்ன பேசிக் சயின்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் விரும்புறவங்க. அடுத்தது வந்து நியூட்டனின் மூன்றாவது விதி. என்ன சொல்லுது அப்படின்னா சொல்லவா ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இதுதான் வந்து நியூட்டன்ஸோட தேர்ட்லா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து யாராவது ஒருத்தர் உட்காந்து இந்த ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இந்த அம்பரில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஓ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இந்த பிளேட்டு எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டைரக்ஷனில் ரொட்டேட் அம்பரில் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ அம்பரில் கிளாக் வைஸ் அப்படின்னா பிளேட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். சரி இப்போ யாரோ ஒருத்தர் உட்காந்துருவார் சுற்றி விட்ட நாய செத்த நண்பா இதை பிடி இதை பிடிக்க வேண்டிய நேரம் வந்து நீ உட்காரு சுத்திட்டு இருக்கு. ஆமா அப்படிதான் அப்படிதான் வெச்சி கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தா. ஆ யா தட்ஸ் ஆல் இவ்வளவுதான் நியூட்டனோட தேர்ட் லா. கேக்காதோ நீ அங்க போய் நின்னு என்ன பண்ணிட்டு இவ்வளவுதான் நியூட்டனோட தேர்ட் லா. ஓகேவா நம்ம அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் இது நியூட்டனோட தேர்ட் லா அப்படிதானே. ஓகே நியூட்டன் தேர்ட் லாக்கு வேற எக்ஸாம்பிள் கன் சொல்லலாம் ராக்கெட் சொல்லலாம் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இப்போ கன் இல்லாதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்மள்ட்ட வாய்ச்சது ஒரு குடை தான் அதனால குடையை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். வா இறங்கி அடுத்த எக்ஸ்பிளைன் பண்ணு தம்பி இறங்க போப்பா. லிஃப்ட் யுவர் செல்ஃப் லிஃப்ட் யோர் செல்ஃப் இந்த இதுக்கு பேரு உன்னை நீயே உந்து. உண்மையிலே அப்படி சாரி உன்னை நீயே உயர்த்து நீயே உந்து உயர்த்து சாரி வீடியோ பார்க்க நொந்து ஃபேமிலியில் இப்போ உட்காந்து எக்ஸ்பிரே பண்ணுவோம். தள்ளி விட்ட நான் இதை பிடி பேக் பேக் எல்லாம் பேக் பிடி உள்ள அந்த பால் நாங்கள் நீ என்ன மாதிரி இருக்கீங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் யுவர் செல் மாடல் உன்னே நீயே உயர்த்து. இப்போ ஒரு ஒரு ஆக்சுவலாக ஒரு 65 kg வெயிட் இருக்காருன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த 65 kg வெயிட்டை ஒரு கிரவுண்ட் லெவலேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இவ்வளோ தூக்க முடியாது. ரெண்டு கை யூஸ் பண்ணாலுமே தூக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 kg வெயிட்டை வந்து இவரால் இவ்வளோ ஈஸியாக வந்து தூக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா நம்பர் ஆஃப் புள்ளிஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். வந்து டோட்டலாக 6 புள்ளிஸ் இருக்குது. 6 புள்ளிஸ் யூஸ் பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். புள்ளிஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனர்ஜி வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து புள்ளி யூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ சாம் வந்து மேல இருந்து நான் இந்த போடக்கூடிய பாலை கேட்ச் பிடிப்பான். அவ அந்த பெரிய பால் தான் நண்பா. அவன் தெரியுமா, இங்க வாங்க சொல்றேன், இதை நான் விட்டு நினைச்சிருங்க சர்ரு நான் கீழே போய் தரையில போய் அடிச்சிருவேன். டெய்லி சும்மா இருந்த அப்புறம் விட மாட்டேன். தண்ணி இறக்க டப்புன்னு தயவு செய்து விடாதீங்க. சில பேர் வந்து மேலே யார் இருந்துட்டு ஐ செல்ஃபி ஐ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு கையை விடுவாங்க, சர்ன்னு கீழே வந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணுது, ஸ்லோ லேண்டிங் நண்பன் ஒன்று ஆயிரம் விடாதுல்ல. அப்புறம் நைஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மேலே ஏறிட்டு ஐ மேலே ஏறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டிங்கன்னா அப்புறம் ஏதோ லிசாஜோஸ் ஃபிகர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத வந்து பாலாஜி அண்ணனே சொல்லுவார். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிசாஜோஸ் ஃபிகர். இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் வந்து லிசாஜோஸ். அவரோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வச்சுட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு சீரிஸை இயக்கங்களுக்கு வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உட்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா இதை ஒரு இதுவதுக்கு ஒரு இயக்கத்தை கொடுக்க போகிறோம், இந்த கோனுக்கு வந்து ஒரு இயக்கத்தை கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இரண்டு சீரிஸ் இயக்கங்களுக்கு உட்படுத்தப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனலில் வந்து ஒரு கோலமாவையோ நம்ம மணலையோ வச்சுருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த கோலமாக வந்து விழும், இல்லை அந்த மணல் வந்து விழும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய டயக்ராம் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். என்ன டயக்ராம் கிடைக்கும், எலிப்ஸ் கிடைக்கும், எலிப்ஸ் ஓகே, ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், ரவுண்ட் ஷேப்பு, பேரபோலா. ஆ பேரபோலாவும் கிடைக்கும். பேரபோலா கிடைக்கிறத விட ஹைப்பர் போலா கிடைக்கும். ஹைப்பர் போலா ஓகே. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. இந்த சயின்டிஸ்டோட பேர் என்னது, சரி அடுத்தது போகலாமா, ஒரு செக்ஷன் முடிஞ்சிச்சா. ஓகே கம் ஆன். ஸோ ஒரு செக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு, அடுத்த செக்ஷன் போகலாம். அஃப்கோர்ஸ். ஸோ இதை மாதிரி கவர்மெண்ட் வந்து நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. நம்ம வந்து அதை டேமேஜ் பண்ணாமல் பாதுகாப்பாக யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயத்தை நமக்கு தான் ஒரு அதிகாரி வந்து முயற்சி எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றாங்கன்னா மக்களாக நம்ம தான் வந்து நம்ம இடத்த வந்து பாதுகாக்கணும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது நம்ம இடம் அப்படின்னு நினச்சி, நம்ம வீடு அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம், நம்ம இடம் நம்ம சொத்து அப்படின்னு சொல்லி நினச்சி பத்திரமா பாதுகாத்துக்கணும். குப்பையும் அங்கங்கேயும் போட வேணாம், ஏன்னா நிறைய குப்பை தொட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் நிறைய இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம சேதப்படுத்தாமல் இருந்தோன்னா இன்னும் நிறைய நாளுக்கு இது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ தயவுசெய்து இங்கே நிறைய டேமேஜ்லாம் பண்ணிடுறாங்க, அதனால தான் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க அடுத்து பீரியாடிக் டேபிள் இருக்குது. பீரியாடிக் டேபிள் எல்லோரும் தெரியும், கெமிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். சாம் வந்து இதை பற்றி நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்பில். ஆக்சுவலாக வந்து பீரியாடிக் டேபிள் அப்படின்னாலே கெமிஸ்ட்ரியில் மொதல் பக்கத்தில் இருக்கும், அது தெரியலாம் இருக்கும். இதை பற்றி இப்போ என்ன என்ன டவுட் உனக்கு, நீ கேள்வி நான் சொல்கிறேன். டவுட்டே கேட்க தெரியாது அவனுக்கு, அதனாலதான் முழிக்கும். சரி, இது வெறும் ஒரு பீரியாடிக் டேபிள் தான், அந்த மெட்டீரியல்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது அப்படிதான். ஆமாம், இதில் வந்து நார்மலாக 118 எலமெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் அதோட கேரக்டர் வைஸ் வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு நேமிங்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஓ, அந்த ஓ வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எலமெண்ட்டுக்குமே வைக்கல, அதனால் வந்து ஆக்சிஜனுக்கு ஓன்னே வச்சுருக்காங்க. ஓகேவா, அது மாதிரி எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட் லெட்டரையோ அந்த எலமெண்ட்டோட ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் அப்படின்லாம் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி எல்லா லெட்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டோட நேமே வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம், பொட்டாசியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீல தான் ஆரம்பிக்கும், ஆனால் அதோட சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே சரிங்களா. ஸோ பீரியாடிக் டேபிள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹெமிஸ்ட்ரி படித்தவங்க டுவெல்த் படித்தவங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், இன்ஜினியரிங் ஹெமிஸ்ட்ரிலையும் இருக்கும். ஆமாம். அடுத்தது வந்து மியூசிக்கல் பைப்ஸ். இது வந்து மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிட்டார் கான்செப்டில் இருக்குது. என்ன அப்படிங்கிறத வந்து பாலாஜி எக்ஸ்பிளைன் பண்ணார், சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் டு வந்து கிட்டார் கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா கிட்டாரில் வந்து மேலே ஒரு கை வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதோட லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவாங்க. லென்த்தை சேஞ்ச் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சேம் மெட்டீரியல் லென்த்து சேஞ்ச் ஆக அதோட பிச் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். பிச் அண்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறதா நம்ம வந்து அந்த சவுண்டு வேரியேஷன் காமிக்கலாம்.
ஒவ்வொரு பைப்பில் அடிக்கும் போதும் வேறு வேறு சவுண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட், கிட்டார் கான்செப்ட். சவுண்டு தான் வந்து பிச் அண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ அது எதனால லென்த்னாலையா, லென்த் வேரியாக 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 அதோட பிச் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த சவுண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது வந்து லென்த்னால தான். ஸோ இதோட கிட்டார் கான்செப்ட். அடுத்தது மாஸ் அண்ட் இனர்ஷியான்னு ஒன்று இருக்குது. மூணு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, என்னன்னு அவரே சொல்லுவார். இது வந்து அக்ரலிக் மெட்டீரியல், இது வந்து அக்ரலிக் மெட்டீரியல், இது வந்து அலுமினியம் மெட்டீரியல், இது வந்து அயன் மெட்டீரியல். இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஹெவியஸ்ட் வெயிட்டு. இருக்கிறதுல இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் மெட்டீரியல். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் மெட்டீரியல் வந்து கம்மியான எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஹெவி வெயிட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் அயன் ராடை தான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக வந்து கார்னோ தான் இது மெட்டீரியல் வந்து ஹெவியாக இருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் மெட்டீரியல்னு சொன்னேன் மூணில் அதனால அயன் வந்து அதிக எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஆனால் ப்ரோ இது ரொட்டேட் ஆகிற ஸ்பீடை விட அது வந்து ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகுது ஆனால் வந்து ஆமாம் நிறைய நேரம் ரொட்டேட் ஆகுது பிகாஸ் டைமிங்
ட்ரெயின் ஒன்று இருக்குது, என்னன்னு பார்ப்போம். இப்போ எனர்ஜி வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த கீருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீர் செட்டப் வந்து சீரீஸ் கப்ளிங்கில் வச்சுருக்கோம் சரிங்களா. இது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே இந்த செட்டப் வந்து மூணு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து பண்ணிடும். இதுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:3 ரேஷியோவில் வந்து இது வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த லிவரை வந்து நான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூவாக ரொட்டேட் ஆகுது. ஆனால் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுது. அதாவது இங்கே உள்ள எனர்ஜி வந்து இங்கே உள்ள இதெல்லாம் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெத்தட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பைக் இன்ஜினில் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாமா? ஸோ அடுத்தது வந்து பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், பார்வை நிலை பேரு தமிழில். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கிளி இருக்குது, அப்புறம் ஒரு கூண்டு இருக்குது. கிளி இருக்குது, கூண்டு இருக்குது, கிளி இருக்குது, கூண்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போது நம்ம மனித கண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இமேஜை பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து 1/15 செகண்ட் வந்து தேவைப்படுது. அந்த 1/15 செகண்டுக்குள்ளே நம்ம அடுத்த இமேஜை நம்ம கண்ணில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு இமேஜும் ஒன்றுக்கு ஒன்று மேற்பொருந்து ஓவர்லேப் ஆகுது. அந்த ஓவர்லேப் ஆகிறத வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ நார்மலாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, கூண்டும் கிளியும் தனித்தனியாக தெரியும். ஆமாம், அப்படி தான் தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளி கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஐ பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இமேஜும் ஓவர்லேப் ஆகுது. அந்த ஓவர்லேப் ஆகிறதுனால தான் கிளி கூண்டுக்குள்ளே இருக்கிறதால தெரியும். கிளி பறந்து போச்சா ராமு? கிளி பறக்குது. ஸோ இதுதான் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படிதானே. இந்த ஸ்பீடில் வந்து கண் கரெக்டாக எடுக்காது. இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கண் ஒரு இமேஜை பார்க்குறது குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். அந்த டயத்துக்குள்ளே அந்த டயத்துக்கு அப்புறம் தான் அடுத்த இமேஜை வைக்கணும். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து சினி ஃபீல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தியேட்டரில் வந்து படம் பார்க்குறோம், ஒரு சீன் முடிச்சு அடுத்த சீன் எப்படி கரெக்டாக கொண்டு வராங்க. ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிர்ச் பண்ணி கரெக்டான டயத்தில் வந்து மிர்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஒரு இமேஜ் போய் அடுத்த இமேஜ் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். வொர்டெக்ஸ், வொர்டெக்ஸ் தானே சுழல், சுழல் சுழல் என்னன்னு பார்ப்போம். என்ன கான்செப்ட் ப்ரோ இது? என்ன பண்ண போகிறோம்? தண்ணி எல்லாம் இருக்குது, ஒரு கேன் மாதிரி இருக்குது, தண்ணி இருக்குது. என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். அது வேறு ரொட்டேட் ஆகுது. ஓ, இது அப்சைட் டவுன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேர் வந்து வேர்டெக்ஸ். சொல் எப்படி இந்த வேர்டெக்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ இது நார்மலாக இருக்குது. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸை வந்து இதுக்கு கிரியேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணால் இந்த இது சுழல் மாதிரி உருவாகுமா?
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுழல் வந்து உருவாகிருச்சு. இதுதான் வந்து வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. சரி ஓகே, இது என்ன பண்ணும்? இது என்ன சாவடியும் மக்களை. இப்போ நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், டெஸ்டாய்டின் செகண்ட்ஸ் அதெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி வேர்டெக்ஸ்லாம் க்ரியேட் ஆகும்போது என்ன டேமேஜ்லாம் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்டெக்ஸுக்குள்ளே நம்ம மாட்டினோம் அப்படின்னா, இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய கார் வீடு எது போனாலும் கடைசியில் வரும்போது இந்த மாதிரி தான் வரும். ஓ, சுழலோட பவர் அவ்வளோ இது, அவ்வளோ இருக்கும் சுழலோட பவர். ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? தண்ணியில் இறங்கவோ பார்த்து இறங்குறாமு, சுழல் இருக்கு இதெல்லாம் தெரியாது, அப்புறம் இப்படி தான் வருவேன் கீழே. புரிஞ்சா? ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு செஷன் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ அந்த சைடு தான் டேமு, டேமும் காட்டுறோம் மாண்டேஜஸில், நீங்கள் பாருங்கள். ஸோ முக்கியமான விஷயம் வந்து இதுதான் அப்படிங்கிறதுனால தான் இதை நாங்கள் ஃபுல்லாக வீடியோவில் கன்னி பண்ணி முழுசாக பாருங்கள், சீக் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து நல்ல விஷயம். ஸோ அதனால தான் ஒரு பெரிய குளோப் இருக்குது பாருங்கள். இந்த குளோபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரியுமே இருக்கும். இதுலேருந்து நம்ம எந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்தியாவோட ஒரு ஏதாவது ஒரு டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அதர் கண்ட்ரிஸோட லோக்கல் டைமை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவுக்கு வந்து 1 PM ஆகுது அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 PM. ஸோ ஓ அப்படி, ஸோ இந்தியா வந்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக 1 PM கிட்டே இருக்குது. ஸோ அப்போது இதே இது டைமை வச்சு கால்குலேட் பண்ணி இங்கே ஆஸ்திரேலியா வந்து எதுக்கிட்ட இருக்குது, 5 PM இருக்குது. நமக்கும் ஆஸ்திரேலியா அந்த 4 hours டிஃப்ரென்ஸ். ஸோ ஆமாம், ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம், எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்தியா 1 PM இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா 9 AM. சரியா? ஸோ இப்படி எல்லா கம்பெனி சி கண்ட்ரிஸுக்கும் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் குளோப். இது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேம் வந்து பெல் டவர். இதுக்கு முன்னாடி மியூசிக்கல் டியூப்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சேம் மெட்டீரியல் லென்த்து சேஞ்சாக பிச் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு மெட்டீரியல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் ஹைட் வந்து சேம் தான். இப்போ மெட்டீரியல் சேஞ்சாக அதோடய பிச் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்டு, மெட்டீரியல் சவுண்டு, மெட்டீரியல் சேஞ்சாக அதோடய பிச் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், தலையில் தட்டின ஒரு சவுண்டு வரும், கையில் தட்டின ஒரு சவுண்டு வரும், அந்த மாதிரி. எங்கே பிச் அண்ட் ஃப்ரீக்வன்சி எங்கே சேஞ்ச் ஆகுது? பிச் அண்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது, சுத்தியில் செடிக்கூட கை வச்சடிக்கும். சரி வாங்க, இன்னொரு வேற லெவல் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, வாங்க பாருங்க. இருக்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். இது வந்து பாரபோலிக் டிஷஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சதுலே, ராமுக்கும் பிடிச்சதுல, எனக்கும் பிடிச்சதுல உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல ஒரு இது இதுதான். நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணோம், என்ன சம்பவம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ லைட் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், டைவர்ஜ் ஆகும், கன்வெர்ஜ் ஆகும். அதே மாதிரி தான் சவுண்ட் வேவும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக நம்ம வந்து ப்ரூஃப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நேம் வந்து பாரபோலிக் டிஷஸ், பரவலை கிண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நான் இந்த எண்ட்லேருந்து இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் நான் பேசினேன் அப்படின்னா இங்கே இருக்க பாரபோலிக் டிஷ்ஷில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி டைவர்ஜ் கன்வெர்ஜ் ஆகி ஆப்போசிட் எண்டில் இருக்க அந்த டிஷ்ஷில் வந்து அதே அங்கே இருக்கிற ஹோலில் வந்து அது கரெக்டாக கேட்கும். செக் பண்ணிக்கலாமா? ஆ, செக் பண்ணி பார்க்கலாம். நான் போட்டுமாங்க? ஆ, போகலாம். இப்போ நான் வந்து அவர் நான் ஒன்று சொல்ல போகிறேன், கேமரா முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் எண்டில் இருக்க அவர் வந்து அதே சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து அவருக்கு வந்து ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். அவர் ஆப்போசிட் எண்டில் இருக்கார், அவருக்கு அது கேட்கதா அவர் அதை கரெக்டாக சொல்கிறாரா இல்லையன்னு பார்ப்போம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, அதானே சொன்னீங்க? ஆமாம், சூப்பராக கேட்குது. ஒரு கோட வேற ஏதாவது ஹவாரி ப்ரோ? ஃபைன் ப்ரோ, ஹவாரி ப்ரோன்னு கேட்டீங்க. சாமா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆனால் சூப்பராக கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஹாய் ப்ரோன்னு சொன்னேன், ஹவாரியும்னு கேட்டேன். இப்போ இங்கேருந்து நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒலி அலைகள், இந்த ஒலி அலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரபோலால் படுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நார்மலாக ஒயிட் கலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் உண்டு, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் உண்டு. இப்போ நான் இதில் நான் பேசக்கூடிய அந்த ஒலி அலைகள் வந்து இந்த டிஷ்ஷில் பட்டு எதிரொலிச்சு போகுது. எதிரொலிச்சு போகும்போது டைவர்ஜோ கன்வெர்ஜோ நெட்டலைகளாகவோ குறுக்கலைகளாகவோ மாற்றப்படுது. மாற்றப்பட்ட எதிர் ஆப்போசிட்டில் இருக்க அந்த டிஷ்ஷில் படுது. டிஷ்ஷில் பட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிஷ்ஷில் போடும், நீங்கள் இருந்தால் பேசக்கூடிய உலக அலைகள் ஆப்போசிட் எண்டில் இருக்க இதே டிஷ்ஷில் பட்டு இந்த ஒரே இடத்துல குவியும். அந்த குவிகிற இடத்துல தான் நம்ம காதை வச்சு கேட்கணும், பேசுகிறது அதே குவிகிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். சரிங்களா?
Hi bro, I'm fine. Okay bro, next. Ah, get it. ஸோ இந்த பேரபோலிக் டிஷஸ் தான் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. இங்கேருந்து பேசுகிறது அங்கே கேட்குது. அவர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், கிளியராக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. யோ அப்படி தான் சொல்லுவோம். ஸோ எல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆயிடுது. ஸோ கொஞ்சம்தான் இனி இருக்குது. ஸோ அது அப்படியே நம்ம வந்து மவுண்டேஜ்லஸில் பார்த்துக்கலாம். மிச்சம் உள்ளது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள். இது வந்து ரெயின் காஜ், ரெயின் வந்து அளக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். ஸோ இந்த தெர்மோமீட்டரில் இந்த ஏரியாவில் வந்து எவ்வளவு மினிமம் டெம்பரேச்சர், எவ்வளோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு சொல்லி காமிக்கிறது தான் இது. ஸோ பார்த்தது வந்து பாருங்கள், கீழே இருக்கிறது தான் சயின்டிஃபிக் பார்க்கு ஃபுல்லாகவே. இப்போ மேலே வந்து வந்திருக்கோம். ஸோ மேலே வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முக்கடல் டேம், இது வந்து நாகர்கோவில் மக்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டேம் இதுதான். நாகர்கோவில் மக்கள் வந்து இந்த தண்ணியை தான் நம்பி இருக்காங்க. இருக்க தண்ணியிலே வந்து இந்த தண்ணி தான் டேஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து திருவாங்கூர் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த டைம்லேயே வந்து இந்த அணை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நாகர்கோவிலில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான, 10,000 மக்கள் இருக்கும்போதே இந்த தண்ணி தான் வந்து இந்த மக்களுக்கு வந்து குடிநீராக பயன்பட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இப்போவும் இந்த டேம் தான், இந்த தண்ணி தான் நாகர்கோவில் மக்களுக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. நாகர்கோவில் மக்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டேம். சோ இந்த தண்ணி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேற சொன்னாங்க. ஆமா ஆமா ஆமா. சோ இது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். சோ வேற லெவல்ல இருக்கு. தயவுசெய்து யாரும் வந்தீங்கன்னா தண்ணியில் இறங்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஆழமான பகுதியாக இருக்கும். தண்ணியில் இறங்காதீங்க, நீச்சல் தெரியாதவங்க இருப்பீங்க. ஸோ தண்ணியில் இறங்காதீங்க. இந்த அணையோட வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 55 முன்னாடி ஒரு வாட்டி மட்டும்தான் வந்து வத்திருக்கு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் வச்சிருக்கு. மொத்தமே டோட்டலாக ரெண்டு வாட்டி தான் இந்த அணை வந்து வத்திருக்கு டோட்டலாக. ஸோ கீழே பார்த்த இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் இது எல்லாமே வந்து இனிஷியேட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நாகர்கோவில் மாநகராட்சி அந்த கண்ட்ரோலில் தான் இந்த இது இருக்குது. ஸோ நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் சரவண குமார்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட இனிஷியேட்டிவ் தான் உண்மையிலே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இது நிறைய வாட்டி நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏற்றதுக்கான ஒரு இடம், சூப்பரான இடம். நீங்கள் ஒன் டே எக்ஸிபிஷன் இல்லை ஒன் டே டூர் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி அப்படி இப்படின்லாம் போய் சுற்றி காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு இயற்கை எழுதி கொஞ்சம் கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வரலாம். அது மட்டும் இல்லை இயற்கையாக ரசித்ததும் போலேயும் இருக்கும். கொஞ்சம் அறிவியல் பேசிக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து நேரில் பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கும் இருக்கும். நீங்கள் புக்கை பார்த்து படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலி நீங்கள் வந்து பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து ப்ராக்டிக்கலி பண்ணால் தான் ரொம்ப புரியும். ஸோ அதனால் தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்கள். ஒரு அருமையான ஒரு இனிஷியேட்டிவ். ஸ்கூல் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் இங்கே கூப்பிட்டு வாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சுத்தமாக ஃப்ரீ தான், என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது. ஒரு ஒன் டே நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் இங்கே வர்றது வந்து உண்மையிலே வந்து இந்த முக்கடல் அணைக்கு, இந்த முக்கடல் பார்க்குக்கு இங்கே கூப்பிட்டு வர்றது வந்து உண்மையிலே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பயனாக இருக்கும். மக்கள் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் சப்போஸ் கூப்பிட்டு போகல அப்படின்னு இருந்தால் கூட பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து கூப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக யார் ரிலேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிள்ளைங்களெல்லாம் நான் கண்டிப்பாக இங்கே வந்து கூட்டி கொண்டு நானே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடை சாத்திரிக்கா ராம் என்ன சொல்கிற, ராம் டெல் அபவுட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.
சயின்டிஃபிக்கான விஷயம்லாம் பார்க்குறப்போ நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு. அதுவும் நம்ம கன்னியாகுமரியில் இந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்க யூஸ் பண்ண வைக்கணும். அதான் என்னோடய ஆசை, வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விஷயமா இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இடம் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த வீடியோ